திருப்பூரில் மூடப்பட்ட சபைகளை திறக்க கோரி சிறுபான்மை மக்கள் நலக் கட்சியின் சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் டாக்டர் சாம் இயேசுதாஸ் அவர்கள் ஆக்ரோஷமாக தனது உரையை பதிவு செய்துள்ளார். இந்த காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி கொண்டிருக்கிறது. ஏழு திருச்சபைகள் பொய் வழக்கு போட்டு போலி மதவாதிகளால் பூட்டப்பட்டிருக்கிறது. ஏன் பூட்டப்படுகிறது? ஒரு போதகர், ஒரு ஊழியக்காரன் 10 வருடம் 15 வருடம் ஒரு இடத்திலே சபை நடத்தி கொண்டிருக்கிறான். எங்கோ இருந்து இந்து முன்னணி, சந்து முன்னணி என்று சொல்லிக்கொண்டு சிலர் வந்து அங்கு நின்று ஒரு கோஷங்களை போட்டு இந்த திருச்சபையை மூட வேண்டும் என்று ஒரு கடிதத்தை கொடுத்த உடனே காவல்துறை நேரடியாக போதகரை வந்து அழைத்துக் கொண்டு போகிறது. இதுதான் எங்களுடைய கேள்வி. நாங்கள் யாரை மதம் மாற்றினோம்? மதம் மாற்றினவனை கொண்டு வந்து நிறுத்து என்று சொல்லி நீங்கள் கேட்டு பாருங்கள். ஒரு சந்து முன்னணியும் வரமாட்டான். இது இந்தியா ஜனநாயக மத சார்பற்ற நாடு. இங்கு எங்கும் கிறிஸ்தவனுக்கு செல்ல அதிகாரம் உண்டு, எங்கும் அவன் ஊழியம் செய்ய அதிகாரம் உண்டு. எல்லா தெருக்களிலும் போய் இயேசு நல்லவர் என்று சொல்வதற்கு அரசியலமைப்பு சட்டம் 25 எனக்கு அங்கீகாரம் கொடுத்திருக்கிறபடியாலே நாங்கள் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் எவனுக்கும் பயந்தவர்கள் அல்ல. நீங்க எல்லாம் நினைச்சுக்கலாம், அவனுக்குதான் கொடி இருக்கு, அவனுக்குதான் 10 பேர் இருக்கான். இல்ல, லட்சக்கணக்கான மக்கள் இருக்கிறோம். நாங்கள் வெகுண்டு எழுந்தோம் என்றால் தமிழ்நாட்டை புரட்டி போட்டு விடுவோம் என்பதை அரசு கவனத்திலே கொள்ள வேண்டும். யாருடைய வாக்கு இந்த அரசுகளுக்கெல்லாம் பெற்றார்கள் என்று அவர்களுக்கு தெரியும். நாங்கள் என்ன அடங்கி போவதற்கு என்ன கோழைகளா? இல்ல, எங்க அப்பா எல்லாம் வந்து பிரிட்டிஷ்காரனா? இல்ல, நான் இந்த மண்ணின் மைந்தன். நான் வந்து கைபர் போலன் கடவாய் வழியாக இந்தியாவுக்கு வந்த பிராமணர் அல்ல, ஆதி கிறிஸ்தவன். நாங்க இங்க வந்து எங்களுடைய உரிமை இது, இது என்னுடைய நாடு. என்னை இங்கிருந்து எவனும் வெளியே கொண்டு போக முடியாது. ஒரு அறிக்கையை வெளியிடுகிறான், இந்து ராஷ்டிரான்னு ஒரு அறிக்கை. கிறிஸ்தவனுக்கும் இஸ்லாமியனுக்கும் ஓட்டு கிடையாதான். நீ யாரா முட்டா சொல்றதுக்கு எங்கடா இருக்கு நீ? இன்னைக்கு அரசு என்னையாவது ஒரு கேள்வி கேட்டது அவன? இதே சாம் யேசுதாஸோ, இங்க இருக்கிற ஒரு ரஹ்மானோ, நாங்க இந்த தேசத்தை பிரிட்டிஷ் தேசமா மாத்துவோம், இல்ல இந்த நாட்டை பாகிஸ்தானா மாத்துவோம் சொன்னா எத்தனை குதி குதிச்சிருப்பனி? கேட்டியா ஒரு கேள்வி? அவனை கைது பண்ணியா? பூனை வெளியே வந்துச்சு. இல்ல, நீங்க என்ன நினைக்கிறீர்களோ அதை இன்று கொண்டு வந்து விட்டீர்கள் அல்ல. மறுபடியும் நாங்கள் ஆலயத்தில இருந்து எங்கள் வேலையை செய்ய விடுங்க. உங்களை மாதிரி தெருக்களில வந்து போராட்ட காலத்துக்கு வர விருப்பம் இல்லாமல் தான் வருகிறோம். எங்களுக்கு இது வருகிறது நோக்கம் அல்ல. ஆனாலும் அரசு காதுகள் செவிடாய் போனதாலே செவிட்டு காதுகளுக்கு சங்கு ஊத வேண்டும் என்றால் தெருமுனைதான் சரியான இடம் என்று இங்கிருந்து சங்கை ஊதி கொண்டிருக்கிறோம். இது வேகமாக இங்கிருக்கிற சுற்றுப்பிரயாணத்தில் இருக்க முதல்வர் காதுக்கு போக வேண்டும். நீங்கள் நீதி செய்ய வேண்டும். அதுதான் நீங்கள் இந்திய அரசியலமைப்பு சட்ட சாசனத்தின்படி நீங்கள் எடுத்த வேலைக்கு அதுக்காக நீங்கள் உத்தரவாதம் தர வேண்டும். ஒருத்தர் கேட்டாரு, என்ன கிறிஸ்தவெல்லாம் நீங்க கொடி பிடிக்க ஆரம்பிச்சீங்களான்னு கேட்டாரு. நாங்கள் தான் கொடியை கண்டுபிடித்தவர்கள், கொடியை உங்களுக்கு கொடுத்தவங்க. நாங்கள் இவ்வளவு நாள் இந்த தேசத்திலே கொடியை எடுக்கவில்லை. நாங்கள் இப்ப எடுத்திருக்க கொடி எடுத்திருக்கோம் எதுக்கு தெரியுமா? இயேசுவின் ராஜ்யத்தை இந்த தேசம் முழுவதும் பரப்புவதற்காக. நாங்கள் சொல்ல, நாங்கெல்லாம் பரப்ப மாட்டோம், நாங்கெல்லாம் செய்ய மாட்டோம். நான் சொல்றேன், பகிரங்கமா இந்த இடத்துல சொல்றேன், எனக்கு அரசியலமைப்பு சட்டம் சொல்லியிருக்கிறது, நீ உன் மதத்தை பரப்பலாம் என்று. பரப்புகிற உரிமை எனக்கு இருப்பதனாலே நான் எல்லா தெருவுகளிலும் பரப்புவேன். நான் அதுக்கு பயந்து நிற்க மாட்டேன், எங்க போய் நிற்க மாட்டேன்.